Hi, hello and welcome viewers. This is Kutti SEVURU YouTube channel. இந்த சேனலை subscribe பண்ணாதவங்க ரைட்ல உள்ள red color subscribe பட்டனை press பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள bell icon-அ மறக்காம press பண்ணுங்க. அப்பதான் நாங்க upload பண்ற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு notification-ல வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கீழே உள்ள comment box-ல உங்களோட கருத்துக்களை மறக்காம post பண்ணுங்க. ஸ்ரீலங்கா வெஸ்டிஸ் இந்த ரெண்டு டீமோட வேர்ல்ட் கப் கேம்பெயின் எப்படி இருக்க போகுது? இந்த கிரிக்கெட் கராட்டா செக்மெண்ட்ல பார்ப்போம். வெல்கம் டு குட்டி செவரு. ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 1996 வேர்ல்ட் சாம்பியன்ஸ், 2007-2011 ஃபைனலுக்கு வந்து ரன்னர்ஸ் அப் ஆனவங்க, 2003 செமிஃபைனலிஸ்ட். ஸோ இந்த வகையில் அவங்களுடைய வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அண்ட் ப்ரிஃபர்ட் 11 எப்படி இருக்க போகுது அதை பார்ப்போம். ஓப்பனிங் சாய்ஸஸ்க்கு கேப்டன் கருணரத்னா அண்ட் அபிஷ்கா ஃபெர்னாண்டோ, லஹிரு திரிமன்னே, குசல் பெரேரா விக்கெட் கீப்பர், நாலு பேர் இருக்கிறாங்க. அபிஷ்கா ஃபெர்னாண்டோ ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், ஒரு மேஜர் டோர்னமெண்ட்குள்ளே போகும்போது ட்ரஸ்டட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸோடு போகிறது நல்ல விஷயம். ஸோ அந்த வகையில் கருணரத்னா அண்ட் குசல் பெரேரா ஓப்பனிங் இறங்குறது என்னை பொறுத்தவரை பெட்டர். நம்பர் 3 ரிலையபிளாக விளையாடுறதுக்கு லஹிரு திரிமன்னே, நம்பர் 4 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் குசல் மெண்டஸ் கன்சிஸ்டண்ட்டாக விளையாடுவார், நல்ல ஹிட்டரும் கூட. நம்பர் 5 எவர் ரிலையபிள் கன்சிஸ்டன்ட் ஆஞ்சலோ மேத்யூஸ். நம்பர் 6 எக்ஸ்ட்ரா பேட்டிங்க்காக ப்ளஸ் பவுலிங் ஆஃப் ஸ்பின் போடுறதுக்காக தனஞ்சய டிசல்வா. நம்பர் 7 ஹார்ட் ஹிட்டிங் திசாரா பரேரா. நம்பர் 8 மிலிண்டர் சிறுவர்தனா அல்லது ஜீவன் மெண்டஸ், ரெண்டு பேரில் ஒரு ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் விளையாடலாம். நம்பர் 9 எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்லிங்கா ஃபாஸ்ட் பவுலர் லசித் மலிங்கா. நம்பர் 10 மிஸ்ட்ரி ஸ்பின்னர் ஜெஃப்ரி வேண்டர்சே. நம்பர் 11 நுவன் பிரதீப் ஆர் சுரங்கா லக்மல். இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை சுரங்கா லக்மல் விளையாடுறது பெட்டர், எக்ஸ்ட்ரா பேஸ் வேணும்னா பிரதீப் விளையாடலாம். இந்த வகையில் ஸ்ரீலங்கன் டீம் அவங்களுடைய காம்போசிஷன் அமைச்சா உண்மையாகவே நல்லா இருக்கும். ரீசன்ட் பாஸ்டில் அவங்களுக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சியான டோர்னமெண்ட்ஸ் எதுவும் இல்லை. இந்த வேர்ல்ட் கப் நல்ல டோர்னமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கன்ஸ் நம்புவாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வெஸ்ட் இண்டீஸ்க்கு வருவோம். கோஆர்டினேஷனோட விளையாண்டாங்கன்னா 50 over 500 ரன் கூட அடிக்க முடிஞ்ச ஒரு டீம். இருந்தாலும் பெரிய அளவில் கோஆர்டினேஷன் ஒன்டே கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டிருக்கிற ஒரு டீம்னே சொல்லணும். இவங்க எந்த வகையில் அவங்களுடைய டீம் காம்போசிஷனை அமைக்கலாம் அப்படின்றது இந்த இடத்துல பார்ப்போம். இதுதான் இவங்களுடைய ஸ்குவாட். ஓப்பனிங் சாய்ஸ்க்கு ட்ரைட் அண்ட் டெஸ்டட் கிறிஸ் கேல் அண்ட் எவின் லூயிஸ். ஒன் டவுனில் ரிலையபிளாக விளையாடக்கூடிய கிளாசி ஷைஹோப், ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், அழகாக விளையாடுவார், நின்று விளையாடுவார், ப்ளஸ் அவரால் பிக் ஷாட்ஸும் அடிக்க முடியும். நம்பர் 4 பிரைன் லாரா மாதிரியே விளையாடக்கூடிய டேரன் பிராவோ. நம்பர் 5 ஹி ஹார்ட் ஹிட்டிங் ஹெட்மயர். நம்பர் 6 ட்ரீ ரஸ். நம்பர் 7 கேப்டன் ஜேசன் ஹோல்டர். நம்பர் 8 ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டராக இருக்கிற ஃபேபியன் ஆலன். நம்பர் 9 ஆஷ்லி நர்ஸ். நம்பர் 10 கெமார் ரோச். நம்பர் 11 ஷெல்டன் காட்டல், லெஃப்ட் ஆர்ம் பேசராக இருக்கிறாரு. ஸோ அடிஷ்னல் வேல்யூ டு த போலிங் அட்டாக். மற்றபடி ஃபாஸ்ட் போலர்ஸ் அவங்க ஸ்வாப் பண்ணி மாற்றி போடுறதுனா போட்டுக்கலாம். ஒஷேன் தாமஸ் இருக்கிறாரு, ப்ளஸ் ஷேனன் கேப்ரியல் இருக்கிறாரு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா பூஸ்ட்டுக்காக நிக்கோலஸ் பூரன் இருக்கிறார். ஸோ இந்த வகையில் அவங்களுக்கு அவங்களுடைய டீம் காம்போசிஷனை இந்த ஸ்குவாடை வச்சு அமைக்கலாம். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் இந்த முறையாச்சும் கப் வருமா, கப் வாங்குவாங்களா, ஒன்டே கிரிக்கெட்டில் ஜொலிப்பாங்களா? 1975-1979 அப்புறம் இதுவரை கப் வாங்கலை. 40 வருஷத்துக்கு பிறகு வெஸ்ட் இண்டீஸ் கப் வாங்குமா? உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.